அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் நாற்பத்தி ரெண்டாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான வான்கடே ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டிக்காக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எவ்வாறான ஒரு பிள்ளைங்களவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த போட்டிக்காக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பயன்படுத்திய புளைங்கிரவுனிலிருந்து என்னை பொறுத்தவரையில் இரண்டு மாற்றங்கள் இடம்பெறப் போகின்றது என்பது தொடர்பாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கமையை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான வெளிநாட்டு பகப்பந்து வீச்சாளரான ஜோப்ரா ஆச்சர் அவர்களுடைய வருகையும் அதே போன்று அவர்களுடைய சுழற்பந்து வீச்சை செய்யக்கூடிய சகலதுறை வீரரான கிருத்திக் சோகன் அவர்களுடைய வருகையும் இடம்பெறும் என்பது போன்றுதான் அந்த தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கமைய இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளே கவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் இசான் கிசன் ஆகிய இரண்டு வீரர்களும் மூன்றாம் இலக்கு வீரராக கமரோன் கிரீன் நான்காம் இலக்குப் பீராக சூரியகுமார் யாதவ் ஐந்தாம் இலக்க வீரராக திலக் வர்மா ஆறாம் இலக்க வீரராக டிம் டேவிட் ஏழாம் இலக்க வீரராக நெகோல் பதுரா எட்டாம் இலக்க வீரராக கிருதிக் சோகன் ஒன்பதாம் இலக்கு வீரராக அர்ஜுன் டெண்டுல்கார் பத்தாம் இலக்கு வீரராக ஜோப்ரா ஆச்சார் மற்றும் பயன் இலக்கு வீரராக ஜெசன் பெகன் ஆகிய வீரர்களுக்கு தான் அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போன்றார்கள் என்பது தொடர்பாகவும் அதே போன்று இந்த லெவனை அவர்கள் துடுப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் பயன்படுத்திக் கொள்ளப் போன்றார்கள் அவர்கள் பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பிள்ளைங்க லெவனிலே ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டுள்ளது இதற்கு நெகோல் பதுரா அவர்களை நீ அதற்கு பதிலாக மிகச்சிறந்த இந்திய சுழற்பந்து வீச்சாளராக காணப்படுகின்ற பியூஷ் சவுலா அவர்களை அணியிலே காணப்படுகிறது இதற்கமைய பியூஷ் சவுலா மற்றும் நெகல் பதர் ஆகிய இரண்டு வீரர்களையும் இம்பேக்ட் பிளேயராக போட்டியின் தன்மைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்வதுதான் இந்த மும்பை இந்தியன் அணியினுடைய முடிவாக காணப்படுகிறது இந்த மும்பை இந்தியன் அணியுடைய பிளேங்லவன் பலமானதாக காணப்படுறதா என்பது தொடர்பான தவர்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுக நன்றி